நீங்க என்ன நீங்க இந்த சட்டத்துல என்ன தவறுனு சொல்லுங்க நான் பதில் சொல்றேன் இது வந்து மூடாந்தரமா எல்லாரும் தயவு செய்து அறிவுறுத்து ஊடகங்களும் பத்திரிகைகளும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இந்த மூன்று சட்டங்கள் இருக்கின்றன இந்த மூன்று சட்டத்தில் விவசாயிகள் எதில் பாதிக்கிறார் அதை சொல்லுங்க தமிழ்நாடு விவசாயிகள் நான் தமிழ்நாடு விவசாயி பற்றி தான் பேசிட்டு இருக்கிறேன் நீங்க அகில இந்திய அளவில் இருக்கிற தலைவர் வேற ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இருக்காரு அவர் பேசுவார் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் பத்தி சிந்திக்க மாட்டார் தமிழ்நாட்டு மக்கள் தமிழக விவசாயிகள் இந்த மூன்று சட்டங்களால் எந்த சட்டத்தில் பாதிக்கிறாங்க அதை சொல்லுங்க பாருங்க இதே திராவிட முன்னேற்ற கழகம் 2016 தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க அதுல பக்கம் 23 அதுல 24வது சப்ஜெக்ட் வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான ஒரு புதிய கொள்கை உருவாக்கப்படும் இந்த கொள்கையின் அடிப்படையில் தமிழக வேளாண் உற்பத்தி பொருட்களை இந்தியா மற்றும் சர்வதேச அளவில் சந்தைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் வேளாண் பொருட்கள் உற்பத்தியாளர்கள் இடைத்தரகர்கள் இன்றி மற்ற மாநிலத்தில் இடைத்தரல் இருக்கிறாங்க அதுதான் இடைத்தரலை அகற்ற வேண்டும் என்று தான் மத்திய அரசாங்கம் இந்த வேளாண் சட்டத்தை கொண்டாந்திருக்குது இடைத்தரகர்கள் இன்றி தங்கள் உற்பத்தி செய்த பொருளை சந்தை விலைக்கு ஏற்ப விற்பனை செய்து பயன்பெறுவதற்கு உதவும் வகையில் உற்பத்தியாளரையும் வாங்குபவரையும் இணைப்பதற்கு அரசும் உற்பத்தியாளரும் இணைந்து நிர்வாகிக்கும் வேளாண் விளைபொருள் பரிவர்த்தன அமைப்பு உருவாக்கப்படும் இந்த அமைப்பின் மூலம் அன்றாடம் சந்தையின் விலை நிலவரை விவசாயிகள் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் அதனுடைய விற்க முடியும் சொல்லியிருக்காங்க அதுதாங்க மத்திய அரசாங்கம் கொண்டாந்துருக்குது நாங்களும் 2019 கொண்டாந்துருக்கோம் விவசாயிகளுக்கு நன்மைன்னு சொன்னா நீ ஆன்லைன் வேணாங்கிறீங்களா சொல்லுங்க வரலாம் விவசாயிகளுக்கு நன்மை செய்ய வேண்டும் சொல்றோம் எந்த வகையில் நன்மை செஞ்சாலும் விவசாயிகள் நன்மை பெற வேண்டும் அதான் எங்களுடைய குறிக்கோள் விவசாயிகள் உற்பத்தி செய்கிற விளைபொருளை அவர் நல்ல விலைக்கு விற்க வேண்டும் லாபகரமாக அந்த தொழில் நடக்க வேண்டும் என்பதுதான் நான் அம்மாவுடைய அரசனுடைய விருப்பம் அதைத்தான் நாங்கள் நிறைவேற்றிட்டு இருக்கிறோம் அதை இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்டு இந்த சட்டத்தை எதிர்க்க வேண்டுவதற்காக சில பேர் எதிர்க்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட விளைபொருளை எங்கு வேணாலும் கூட விற்றுக்கலாம் இந்தியாவில் இது மிகப்பெரிய வரவேற்பு இல்லையா இது விவசாயிகளுக்கு கிடைக்கப்பட்ட பெரிய வரப்பிரசாதம் இல்லையா ஆக எதை வரவேற்கணுமோ அதை வரவேற்கணும் நான் கூட இன்றைக்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக நாங்கள் அறிவிச்சோம் விவசாயிகள் பாதிப்பு இருந்தாங்க மத்திய அரசை வலியுறுத்தி செஞ்சோம் காவிரி நதியில் பிரச்சனை தொடர்ந்து நாங்கள் வந்து நாடாளுமன்றமே முடிக்கின்ற அளவுக்கு குரல் கொடுத்தோம் இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் விவசாயிகள் பாதிக்கக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் மாண்பு அம்மாவுடைய அரசு எதிர்க்கும் விவசாயிகள் லாபம் பெறக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் என்னுடைய அரசு ஆதரிக்கும் அந்த கொள்கையில் தான் நாங்கள் இருக்கிறோம் இப்போ அதான் செயல்பட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லை இன்றைக்கு பஞ்சாப்ல கூட நண்பருக்கும் பத்திரிகும் தெரியும் வேணும் நீ கேள்வி கேட்கறீங்க உங்களோட எங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா பல பக்கம் செய்தி சேமிக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் இன்றைக்கு பஞ்சாப்ல பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை கூட விற்கணும்னா ஏஜென்ட் மூலியமாக தான் விற்கணும் அந்த ஏஜென்ட் கமிஷனர்லாம் 2.5% கொடுக்கணும் வியாபாரம் இன்றைக்கு 1000 ரூபா ஒரு மூட்டை இல்லைன்னா 2.5னா 25 ரூபா அந்த ஏஜென்ட் போகுது அதுக்கு பிறகு அங்கே மார்க்கெட் செஸ் அது 3% வசூல் பண்ணுறாங்க உள்ளாட்சி வரி அது 3% வசூல் பண்ணாங்க அப்படின்னா 8.5% விவசாயி விளைவித்த அந்த பொருளை விற்கின்ற பொழுது அதை வாங்குகின்ற வியாபாரி 8.5% அதுக்கு அதிகமாக கொடுத்து கூடுதலாக கொடுத்து தான் வாங்குவாங்க இது தேவையில்லா இதுதானே மத்திய அரசு சத்து செஞ்சிருக்குது இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கமிட்டி இருக்குது ஒழுங்குமுறை போடுறோம் அங்கே போய் ஒரு பொருள் வைக்கணும்னா இப்போ 1% மார்க்கெட்டில் நம்ம வந்து அதனுடைய செலவுக்காக வசூல் பண்ணிட்டு எல்லா ஆட்சியிலையும் தொடர்ந்து வசூல் செஞ்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் ஏரியா ஒரு ஏரியா குறிப்பிட்ட ஏரியா ஒதுக்கி தந்துருக்குறாங்க ஒவ்வொரு சொசைட்டிக்கும் அந்த சொசைட்டியில் அந்த ஏரியாவுக்கு உட்பட்ட பகுதியில் அந்த வியாபாரி ஏதாவது விவசாய உற்பத்தி செய்யப்பட்ட விளைபொருள் விளைவாங்கன்னா அதுக்கு 1% கட்டணும் இப்போ இருக்கிற சட்டப்படி மத்திய அரசு கூட சட்டப்படி அந்த மார்க்கெட்டில் அந்த விவசாயிகிட்ட போய் மார்க்கெட்டில் வைக்கிறாங்க பாரு அதுக்கு தான் அந்த வியாபாரி 1% செஸ் கொடுக்கலாம் வெளியில் ஏற்கனவே புரிஞ்சது பார்த்தீங்கன்னா நடைமுறையில் வெளியில் ஒரு வியாபாரி விவசாயிகள் போய் விளைபொருள் வாங்கினா அந்த சம்மந்தப்பட்ட அந்த சொசைட்டி சம்மந்தப்பட்ட ஏரியாவில் வாங்கினா இப்போ அந்த 1% செஸ் கட்ட வேண்டியது இது விவசாயிகளுக்கு பயனுள்ள சட்டம் தானே இதில் என்ன தவறு இருக்குது நல்லா சிந்திச்சு பாருங்கள் இப்போ எல்லாமே விவசாயி கட்டாயப்படுத்தவில்லை விவசாயி விருப்பப்பட்டால் இந்த சட்டத்தில் உள்ள செய்யலாம்